முடிவெடுப்பதல் பெண்களை ஒடுக்குவது குறிப்பாடுள்ள ஜனநாயகத்தின் அடையாளம் ஐநாவில் கமலா ஹாரிஸ் ஒரே ஐநா மனித உரிமைகள் விவகாரம் இலங்கைக்கு இந்தியா வணங்கிய உத்தரவாதம் தன்சானியா நாடு அதிபர் ஜான் மகுப்புலி உடல் நலக்குறைவால் மரணம் உலகிலேயே முதல் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தியுடன் பிறந்த குழந்தை ஆச்சரியத்தில் மருத்துவர்கள் மியன்மாரில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் உயிருள்ளபா ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் எங்களின் உள்விவகாரங்களில் தலையிடுவதை அமெரிக்கா ஜப்பான் நிறுத்த வேண்டும் சீனா பிரதமர் மகிந்தவின் பங்களாதேஷ் விஜயம் வெளியானது நிகழ்ச்சி நிரல் பிரான்சில் இருந்து பிரித்தானியா நோக்கி வந்த ரயிலில் ஏற முயற்சித்து அகதி கண்ணிருந்த கதி பரிதாப சம்பவம் இலங்கையில் சிறுபான்மை சமூகத்துக்கு தொடரும் அச்சுறுத்தல் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் முடிவெடுப்பதில் பெண்களை ஒடுக்குவது குறிப்பாடு உள்ள ஜனநாயகத்தின் அடையாளம் ஐநாவில் கமலா ஹாரிஸ் ஒரே அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் பதவி ஏற்றிருக்கின்றார் இதன் மூலம் துணை ஜனாதிபதி பதவியை வகிக்கின்ற முதல் பெண் முதல் கருப்பின அமெரிக்கர் முதல் தெற்காசிய அமெரிக்கர் முதல் இந்திய வம்சாவளி முதல் தமிழ் வம்சாவளி என பல சாதனைகளை அவர் படைத்துள்ளார் இந்த நிலையில் பெண்களின் நிலை குறித்து ஐநா ஆணையத்தின் அறுபத்தி ஐந்தாவது அமர்வில் அமெரிக்காவின் துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸ் தன்னுடைய முதல் உரையை நிகழ்த்தியுள்ளார் அவர் தனது உரையில் முடிவெடுப்பதில் பெண்களை ஒடுக்குவது ஒரு குறிப்பாடு உள்ள ஜனநாயகத்தின் அடையாளம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று ஜனநாயகம் அதிகளவில் பெரும் அழுத்தத்துக்கு உள்ளாகி வருவதை நாம் அறிவோம் தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டுகளாக உலகெங்கிலும் ஜனநாயகம் மற்றும் சுதந்திரம் ஒரு சிக்கலான சரிவை கண்டுள்ளன ஜனநாயகத்தின் நிலை அடிப்படையில் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதையும் பொறுத்து அமைக்கிறது முடிவெடுப்பதில் பெண்களை ஒடுக்குவது ஒரு குறைபாடு உள்ள ஜனநாயகத்தின் அடையாளமாக இருக்கிறது இது எல்லா இடங்களிலும் உண்மையாக இருக்கிறது ஆனால் பெண்கள் தரமான சுகாதாரத்தை பெறுவதில் தடைகளை எதிர்கொள்ளும் போது உணவு பாதுகாப்பின்மை எதிர்கொள்ளும் போது வறுமையில் வாழ அதிக வாய்ப்புகள் உள்ளன மேலும் காலநிலை மாற்றத்தால் விகிதாசலமாக பாதிக்கப்படுவது பாலின அடிப்படையிலான வன்முறை மிகவும் பாதிக்கப்படுவது போன்ற காரணங்களால் பெண்கள் முடிவெடுப்பதில் முழுமையாக பங்கேற்பது கடினம் இதன் விளைவாக ஜனநாயகங்கள் செழிக்கப்படுவது மிகவும் கடினமானது என்று கமலா ஹாரிஸ் பேசியுள்ளார் விவகாரம் இலங்கைக்கு இந்தியா வழங்கிய உத்தரவாதம் ஜெனிவாவில் நடைபெறுகின்ற ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தின் போது இலங்கையின் பிராந்திய இறையாண்மைக்கு பாதுகாப்பு அளிப்பதாக இந்தியா உறுதியளித்துள்ளது என்று இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது வெளியுறவு செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே இதனை தெரிவித்துள்ளார் மிக நெருங்கிய அண்டை நாடான இலங்கையின் பிராந்திய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் வளர்ச்சி என்ற அடிப்படையில் இந்தியாவின் நிலைப்பாட்டை இலங்கை பெரிதும் பாராட்டுகிறது இலங்கை அதன் பிராந்தியத்தில் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளது இந்நிலையில் ஐக்கிய நாடுகளின் தீர்மானத்தின் அந்த நாடுகளின் ஆதரவு எமக்கு தேவை ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் நடைபெறவுள்ள தேர்தல் உட்பட பல்வேறு காரணங்களால் இந்தியா ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நடுநிலை வகிக்கும் என்று நம்புவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தன்சானியா நாட்டு அதிபர் ஜான்புலி உடல்நலக்குறைவாள் மரணம் ஆப்ரிக்கா நாடுகளில் ஒன்றான தன்சானியாவின் அதிபர் ஜான் மகுபலி காலமானார் அவருக்கு வயது அறுபத்தி ஒன்று கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக பொது நிகழ்ச்சியில் எதுவும் கலந்து கொள்ளாமல் ஜான் மகுபலி இருந்தார் இதனால் அவருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதாக யோகங்கள் பரவின இந்நிலையில் ஜான் மகுபலி உயிரிழந்துள்ளதாக தன்சானியா நாட்டு துணை அதிபர் அறிவித்துள்ளார் கடந்த பனிரெண்டாம் தேதி உடல் நடக்குறைவால் பாதிக்கப்பட்டதாகவும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக துணை அதிபர் சமியா சுலுகு ஹுசன்

சீனாவில் பரவிய கொரோனா வைரஸ் உலகின் பல்வேறு நாடுகளில் தீவிரமாக பரவி வருகின்றது ஒரு சில நாடுகளில் இந்த நோயின் பாதிப்பு இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் இதை சாதாரணமாகவே நினைத்துக் கொள்வதால் அந்த நோயின் எதிர்ப்பு சக்தி தானாகவே அவர்களுடைய உடலில் வந்துவிடுகிறது இந்நிலையில் தற்போது அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டு பெண்ணுக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு இயற்கையாகவே நோய் தொற்றுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி உருவாக்கியுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தைச் சேர்ந்த பெண் சுகாதார பணியாளர் ஒருவர் தன்னுடைய பிரசவத்துக்கு மூன்று வாரங்களுக்கு முன்பு மாடர்னா எனப்படுகின்ற கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸை போட்டுக் கொண்டார் இதையடுத்து தற்போது அந்த பெண்ணுக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது குழந்தையை பரிசோதித்து பார்த்ததில் குழந்தையின் உடலில் கொரோனாவுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி இயற்கையாகவே உருவாக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றால் பாதிக்கப்படாமல் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட அந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைக்கு உருவாக்கியிருப்பது ஆச்சரியமளிப்பதாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு உருவான எதிர்ப்பு சக்தி நச்சுக்கொடி வழியாக மற்ற ஊட்டச்சத்துக்களுடன் சேர்ந்து கிடைத்திருக்க வேண்டும் என்று நம்புவதாக தெரிவித்திருக்கின்றனர் இருப்பினும் இந்த எதிர்ப்பு சக்தி குழந்தையின் உடலில் எவ்வளவு நாட்களுக்கு இருக்கும் என்பதே தெரியவில்லை என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் மியன்மாரில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் உயிருள்ள ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மியான்மாரில் யாங்கோங் மாட்லே பாக்கோ உள்ளிட்ட நகரங்களில் போராட்டக்காரர்கள் மீது ராணுவம் சராமரி சூடு நடத்தியது இதில் இருபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் அறுபதுக்கும் அதிகமானவர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் இந்நிலையில் மியன்மாரில் ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளதாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் தலைவர் தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மியான்மரில் முக்கிய நகரங்களில் இணைய முடக்கம் ஏற்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் இதனால் மக்களின் பாதுகாப்பு குறித்து அச்சம் அழுந்து இருப்பதாகவும் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் தெரிவித்துள்ளது எங்களின் உள் விவகாரங்களில் தலையிடுவதை அமெரிக்கா ஜப்பான் நிறுத்த வேண்டும் சீனா ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் பேச்சுவார்த்தை அண்மையில் நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளின் வெளியுறவு மற்றும் ராணுவ மந்திர்கள் கிழக்கு மற்றும் தென்சீன கடலில் சீனாவின் ஆக்கிரமிப்பு அதிகரித்து வருவது குறித்து தங்களுடைய பொதுவான கவலைகள் பற்றி தீவிரமாக விவாதித்துள்ளனர் இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையிலும் சீனா குறித்த தகவல்கள் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் தங்கள் நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடுவதை அமெரிக்காவும் ஜப்பானும் நிறுத்த வேண்டும் என்று சீனா தெரிவித்துள்ளது பிரதமர் மஹிந்தவின் பங்களாதேஷ் விஜயம் வெளியானது நிகழ்ச்சி நிரல் பங்களாதேஷ் மக்கள் குடியரசின் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மார்ச் மாதம் பத்தொன்பது மற்றும் இருபது ஆகிய திகதிகளில் இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொள்ள உள்ளார் பங்களாதேஷ் குடியரசின் தேசத்தின் தந்தையாக போற்றப்படுகின்ற பங்க பந்தோ ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் ஜன தின நூற்றாண்டு விழா மற்றும் பங்களாதேஷின் சுதந்திர பொன் விழா ஆகியவற்றை முன்னிட்டு பிரதமரின் இந்த விஜயம் அமைய உள்ளது கோவிட் நைன்டீன் தொற்று நோயை தடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இணங்க கடுமையான சுகாதார முன்னெச்சரிக்கைகளை தொடர்ந்து பங்களாதேஷுக்கான ராஜதந்திர விஜயத்துக்கு இலங்கை சுகாதார அமைச்சு ஒப்புதல் அளித்துள்ளது பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் ஜனன தின நூற்றாண்டு விழா மற்றும் பங்களாதேசின் சுதந்திர பொன்விழா ஆகியவற்றை முன்னிட்டு பிரதமர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் விசேட உரை நிகழ்த்த உள்ளார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் இந்த விஜயத்தின் போது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் ஜனாதிபதி முகமது அப்துல் ஹமீத் பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பங்களாதேஷ் வங்கியின் ஆளுநர் ஆகியோருடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளார் அதுடன் விவசாயம் வர்த்தகம் மற்றும் முதலீடு பாதுகாப்பு கல்வி சுகாதாரம் மற்றும் சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகளிலும் பிரதமர் ஈடுபட உள்ளார் பங்களாதேஷ் குடியரசின் இந்த விசேட அழைப்பு மற்றும் இவ்விஜயத்தின் போது நடத்தப்பட உள்ள உயர்மட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் இலங்கை மற்றும் பங்களாதேஷுக்கு இடையிலான நீண்டகால வலுவான உறவை மேலும் மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே விவசாயம் தொழில் கல்வி சுகாதாரம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு போன்ற பல்வேறு துறைகளில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட உள்ளன பங்களாதேஷ் உயர்நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தேசிய தியாகிகள் நினைவு சின்னத்தை பார்வையிட உள்ளார் அதன் பின்னர் பிரதமர் பங்க பந்து நினைவு அருங்காட்சியகத்தை பார்வையிட உள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டில் பங்களாதேஷ் ஒரு தனி மாநிலமாக மாறியதுடன் அதனை அடுத்து முதல் முறையாக இலங்கையுடன் முறையான ராஜதந்திர உறவுகளை ஏற்படுத்தியதால் ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையில் ராஜதந்திர உறவுகள் ஆண்டு நிறைவு கொண்டாடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறுவப்பட்டுள்ளது பிரித்தானியா நோக்கி வந்த ரயிலில் ஏற முயற்சித்து அகதிக்கு நிறந்த கதி பரிதாப சம்பவம் பிரான்சில் அகதி ஒருவர் ஓடிய ரயிலில் ஏற முயற்சி செய்ததால் அவரின் கார் துண்டிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பிரான்சில் புரோட்டி கிளாசிஸில் இருந்து பிரித்தானியா நோக்கி செல்கின்ற சரக்கு ரயிலில் ஒருவர் ஏற முயற்சி செய்துள்ளார் அப்போது எதிர்பாராத விதமாக கால் தடுக்கி தண்டவாளத்தில் விழவே ரயிலுக்குள் சிக்கிவிட்டார் இதனால் அவருடைய கால் ஒன்று துண்டாக்கி உள்ளது இதையடுத்து அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை அளித்து வருகின்றார்கள் அவருடைய உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று மருத்துவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த விபத்து சிக்கிய அகதி யார் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பது குறித்து எந்த ஒரு விபரமும் வெளியாகவில்லை போலீசார் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்தும் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் முழு

பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் மூலம் மார்ச் முதலாம் தேதி வெளியிடப்பட்ட இலக்க சரத்துகளின் பிரகாரம் இந்த சரத்துக்கள் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன இந்த சரத்துகளின் பிரகாரம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் அடிப்படை உரிமைகளை மீறி மதம் மற்றும் சிறுபான்மை இனங்களை இலகுவாக இலக்கு வைக்க இடமளிக்கிறது என்று மனித உரிமை கண்காணிப்பகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு எதிரான மனித உரிமை மீறல்களுக்கான கண்காணிப்பை வலுப்படுத்துவதற்கும் பொறுப்புக்குரலை ஊக்குவிப்பதற்குமான ஒரு தீர்மானத்தை ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் பரிசீலித்து வருவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கம் தவறான சட்டங்களின் ஆயுத கலஞ்சத்தில் ஒரு புதிய ஆயுதத்தை சேர்ப்பதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது மத இன மற்றும் சிறுபான்மையினரை சித்தர்வதைக்குள்ளாக்கும் வகையில் நீண்டகால விசாரணைகளின்றி தடுத்து வைக்கும் நடவடிக்கை அதிக ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்று மனித உரிமை கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை வலுவாக்க குறித்து ஐக்கிய நாடுகளின் கரிசனைகளை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக ராஜபக்ஷ நிர்வாகம் அதனை பழிவாங்கும் நடவடிக்கையாக மேற்கொள்கிறது என்று அவர் கூறுகின்றார் விசாரணைகளுக்கு பதிலாக சந்தேக நபர்கள் வேறொரு இடத்தில் ஒரு வருடம் வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உத்தரவை அமைச்சர் என்ற விதத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ அதிகாரம் உடையவர் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இஸ்லாமிய மத தலைவர்கள் முகத்தை மூடும் வகையிலான ஆடைகளை அணிவதை தடை செய்யும் வகையிலான திட்டத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியட் அட்மிரல் சரத் வீரசேகர மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அறிவித்திருந்தார் தேசிய பாதுகாப்பே அடிப்படியாக கொண்டு இந்த விடயத்தை அவர் நியாயப்படுத்தியதாகவும் மனித உரிமை கண்காணிப்பகத்தின் தெற்காசிய பணிப்பாளர் குறிப்பிடுகின்றார் நீங்கள் பேஸ்புக்கில் எதையும் எழுத முடியாது என மனித உரிமை கண்காணிப்பகத்தின் கிறிஸ்தவ சமூக ஆர்வலர் தெரிவிக்கின்றார் எதுவும் நடக்கலாம் நாங்கள் பாதுகாப்பாக உணரவில்லை எந்த ஒரு காரணங்களின் கீழும் உங்களை பிடிக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது ராஜபக்ச அரசாங்கம் சுமார் ஒரு வருட காலமாக கோவிட் நைன்டீன் தொற்றினால் உயிரிழக்கின்ற முஸ்லிம்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கு பதிலாக அவர்களுடைய உடல்களை தகனம் செய்து வந்ததையும் அந்த அறிக்கையின் ஊடாக மனித உரிமை கண்காணிப்பகம் கூறியுள்ளது இந்த விடயத்தில் ஒரு அடிப்படையும் இல்லை என்ற போதிலும் சுகாதார பாதுகாப்பு கொள்கை அவசியம் என்று கூறி அரசாங்கம் இதனை செய்து வந்ததாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச அழுத்தங்களுக்கு மத்தியில் மார்ச் மாதம் இந்த கொள்கை கைவிடப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது இதேவேளை இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த தீர்மானத்தை வலுப்படுத்தும் வகையிலான பரிசீலனைகளை ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை மேற்கொண்டு வருவதாகவும் மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவிக்கின்றது இதில் இலங்கையின் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சிரேஷ்ட உறுப்பினர்கள் உள்நாட்டு யுத்தத்தில் யுத்த குற்றங்கள் மற்றும் வேறு கெடுமையான துஷ்பிரயோகங்களில் சிக்கியுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என இலங்கைக்கு எதிராக வரைவு தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதேவேளை பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்படுவதற்கான எந்த ஒரு சட்டமும் சர்வதேச மனித உரிமை மற்றும் மனிதாபிமான சட்டங்களுக்கு இணங்கி அதனை உறுதிப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட வேண்டும் என்று இலங்கையிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கம் அண்மை காலமாக முன்னெடுத்த அடக்குமுறைகள் மனித உரிமை பேரவையில் ஒரு வலுவான தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான முக்கியத்துவத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அது கூறப்பட்டுள்ளது இது எதிர்கால துஷ்பிரோகங்களை தடுப்பதற்கும் கடந்த கால அட்டூழியங்களுக்கு முன்பாகவே பொறுப்பு கூறவும் உதவும் என்று மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவிக்கின்றது ஐநா உறுப்பு நாடுகள் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகரின் பரிந்துரைகளை ஏற்று செயல்பட வேண்டும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது இதேவேளை தடைகளை மீறி இலங்கை அதிகாரிகள் மீது பயண தடைகள் மற்றும் சொத்து முடக்கங்களை விதிக்க வேண்டும் என்று அதில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் போதைப்பொருள் மற்றும் குற்றங்கள் தொடர்பிலான பிரிவு ஐரோப்பிய ஒன்றியம் இண்டபோல் மற்றும் ஏனைய தரப்பினர் பயங்கரவாதத்துக்கு எதிராக செயற்பாட்டிக்காக நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் பெறுமதியான திட்டம் ஒன்றை இலங்கையுடன் இணைந்து முன்னெடுத்து வருவதாக கூறப்பட்டுள்ளது பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பான கொள்கை வகுக்கப்படும் வரை அவர்களுடனான இந்த நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்று மனித உரிமை கண்காணிப்பகம் கோரியுள்ளது இலங்கையில் புதிய விதிமுறைகள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கும் ஏற்கனவே துன்புறுத்தல் அச்சுறுத்தலுக்கு உள்ளான அரசாங்க விமர்சகர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கங்குலி மேலும் குறிப்பிடுகின்றார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை இந்த துஷ்பிரயோகங்களை நிறுத்த நடவடிக்கை எடுக்கும் வகையிலான தெளிவான செய்தியை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அமைப்பின் தெற்காசிய பணிப்பாளர் மீனாட்சி கங்குலி மேலும் கேட்டுக்கொண்டுள்ளார்